தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிரந்தர நூலக உதவியாளர் வேலைப்பணிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 ஸ்டார்டிங் சேலரி, அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 81,100 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சடனாக வந்து, அதாவது அப்ளை பண்ண 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நியமனமும் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனடி பணி நியமனம், நிரந்தர அரசு பணி, உங்களால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெகுலராக வந்து உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸு, டிப்ளமோ, டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சுதான் சரி, அது ரிலேட்டடாக உங்களால் நூலக உதவியாளர் வேலைக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழ்நாடு மாவட்டத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி உங்களால் தமிழகத்தில் இருந்தாலே உங்களால் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்றுக்கொன்னே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகலுக்கு பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா சென்ட்ரல் சில்க்ஸ் போர்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இந்த சைட்டு தான். இந்த சைட்டோட லிங்க்கும் அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்டாக வந்து பின் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டு லிங்கில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாபை பற்றி இங்கிலீஷில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படிலாம் ஸ்கால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கில் ஒரு 40 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 40 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள்னு ஒரு க்ரீன் கலர் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பீரியட் கமெண்டாகவும் கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வாங்க இந்த ஜாப்பில் இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் ஏல ஒரு ஜாப் போஸ்டிங்கும், குரூப் பியில் பார்த்தீங்கன்னா மற்றபடி 2லேருந்து 8 இருக்கக்கூடிய எல்லா ஜாப் போஸ்டிங்கும், குரூப் சியில் பார்த்தீங்க அப்படின்னா 9லேருந்து 12 வரை இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏஎன்ஏக்கு வந்து ஜாப் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் டெக்கில், அப்புறம் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 1, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தியிலன்னு சொல்லிட்டு இதில் ஒரு கேட்டகரி ஆஃப் டைப் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் சியில் பொறுத்த வரைக்கும் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அப்புறம் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2, அப்புறம் வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் குக்குன்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. குக்குக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 19,900 ஆரம்பித்து 63,200 வரைக்கும் மாத சம்பளம் கிடைக்கும். லாஸ்ட்டான கேட்டகரியே குக்கு தான். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா 63,200 வரைக்கும் கிடைப்பதாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 21,000 ஆரம்பித்து 69,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2 25,000 ஆரம்பித்து 81,000 வரைக்கும் கிடைக்கும். அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ஆரம்பித்து 81,000 வரைக்கும் வந்து கிடைக்கும் குரூப் சியில். அண்ட் குரூப் பியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச சேலரி 35,000 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச சேலரி 142,400 வரைக்கும் வந்து கிடைப்பதாக வந்து, அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிடைக்கும். ஸோ லோயர் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு 35,400 ஸ்டார்ட் ஆகி அதுக்கும் 124,400 வரைக்கும் கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கிலே ரொம்ப பெரிய சேலரி எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்களே அசிஸ்டன்ட் டைரக்டரில், இவங்களுக்கு தான் வந்து ஒரு ஹியூஜான சேலரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 56,100 ஸ்டார்ட் ஆகி 177,500 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போது என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்றத வந்து பார்க்கலாம். குக்கிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் கேட்டரிங் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் படிச்சிருக்கீங்க அப்படி இல்லைனா நீங்கள் அது ஈக்குவலான டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி பெற்றிருந்தாலே போதும், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட டெஸ்ட் ஸ்கில் நாம்ஸும் வந்து அங்கே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அதாவது டைப்பிங் இருக்கு இல்லையா, ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ஓரளவு ஏன்னா ஸ்டீனோகிராஃபரானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைப்பிங் அண்டே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில்லும் உங்களுக்கு ஓரளவு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்பர் டிவிஷன்களுக்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி பட்டிருந்தாலே போதும், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து பெற்றிருக்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் டிப்ளமோவில் படிச்சிருந்தாலே போதும், டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்ட்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, எப்படி இல்லை நான் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸ்டீனோகிராஃபர் கிரேடு 1 வரைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் பேச்சுலர் டிகிரி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஸ்கில் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட்க்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் 50% டோட்டலாக எல்லா மார்க்கும் எடுத்துருக்கணும். அதே நேரத்தில் அந்த பேச்சுலர் டிகிரியிலேயே நீங்கள் ஜுவாலஜி, பாட்னி, அக்ரிகல்ச்சர் அண்ட் செரிகல்ச்சர் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் வந்து போதும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து பெற்றுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சிலேயே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தால் கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் டிகிரி பெற்றிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான், நீங்கள் சேட்டர்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கணக்கு ரிலேட்டடாக இருக்கும் தெரியுமா, மேக்ஸ் அப்புறம் கால்குலேஷன் ரிலேட்டடாக இருக்கும் தெரியுமா, ஸோ சேட்டர் அக்கௌண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சேட்டர் அக்கௌண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிகிரி பெற்றிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏதாவது இதில் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அது படிச்சிருந்தா கூட ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சமே பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது, ஓரளவு 12 வயது உங்களுக்கு இருக்கணும். அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ ஓபிசினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூ பிடிலேயே அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 10 வருடம், பிடபிள்யூ டு பிடிலேயே ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 13 வருடம், பிடபிள்யூ பிடிலேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 15 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இந்த சைட்டு தான், நம்ம லிங்க் வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு கிளிக் ஏ டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓவராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு வந்து எக்ஸாமினேஷனும் உண்டு, அதே நேரத்தில் அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. ஸோ குரூப் ஏக்கு வந்து 1000 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும், குரூப் பிக்கு 750 ரூபா, குரூப் சிக்கு 750 ரூபா இருக்குது. உமன் அன்ரிசர்வ்டு அப்புறம் உமன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி இஎஸ்எம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. மற்ற கேண்டிடேட் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சொன்னபடி அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லாமே ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.